வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய சர்வரில் என்னென்ன அப்டேட்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க, அந்த கோப்ரா குளோவால் எந்த ஈவெண்ட்டில் ப்ரோ தருவாங்க, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கோப்ரா குளோவால் எந்த ஈவெண்ட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துக்கப்புறம் வீடியோ பிடிச்சி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, முதலாவது நம்மளுடைய சர்வரில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ்க்கான ப்ரீ ஆர்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காய்ஸ், ஓகேங்களா? அடுத்த மாதம் என்ன எலைட் பாஸ் வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான ப்ரீ ஆர்டர் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குமா. ப்ரீ ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு 1000 டைமண்ட் இருந்தால் போதும், நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, ப்ரீ ஆர்டர் பண்ணுறதால எனக்கு என்னடா பெனிஃபிட் அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு தருவானுங்க காய்ஸ் ப்ரீ ஆர்டர் பண்ணுறதுக்காகவே. அந்த கிஃப்ட் இது தான், மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கப் போட்டிருக்கான் இல்லையா, இந்த ஒரு குள்ளா தான் உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க. ஏன்னா நீங்க எலைட் பாஸ் வந்து ப்ரீ ஆர்டர் பண்றீங்க, 1000 டைமண்ட் குத்து வாங்குறீங்க, அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி, ஓகேங்களா? டீ பார்ட்டி ஹேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து ஹெல்மெட் எல்லாம் ஹைட் பண்ணிடுமா? ஆமாங்க, இவ்வளவு பெரிய தொப்பி குத்தா ஹெல்மெட் பின்னா மறையாம என்னடா பண்ணுடி வெண்ணைங்களா? ஓகே, இந்த இதுதான் உங்களுக்கு தராங்க. யாராவது ப்ரீ ஆர்டர் பண்றவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா பாத்துங்க காய்ஸ், இந்த மாசத்துக்கான அடுத்த மாசத்துக்கான ப்ரீ ஆர்டருக்கு இதான் தரானுங்க. நெக்ஸ்ட் வந்து எலைட் பாஸ் பண்டில் பார்த்தலாம். இதான் கைஸ் மேல் எலைட் பாஸ் பண்டில். பக்கத்துக்கு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. எனக்கு அந்த பூனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கண் வேறு லெவலில் இருக்குது. பரவாயில்ல, தலைவனோட மூஞ்சினோட அப்படி சதைச்சு வச்சுருக்கானுங்க. பல்லுகள்லாம் பேத்துட்டு இருப்பானுங்க பொழுது ஒரு கண்ணை வேற காணா எல்லாத்தையும் நோண்டி விட்டுட்டுருக்கானுங்க. ஓகே, நார்மலாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஓப்பியான பண்டில் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த எலைட் பாஸோட மேல் பண்டில் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. நம்ம இந்த மாதம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம்லாம் யூஸ் பண்ண முடியாது. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபீமேல் பண்டில். ஃபீமேல் பண்டிலும் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இவ வாயம் வந்து கிழிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க, தப்பிச்சு ஓடிட்டுருக்கா பொழுது. பொண்ணுங்கனாலே ஓட்டுறது தானே, ஓகே விட்டுருவோம், இதுக்கு மேலே பேசுவேனா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பின்னாடி ஏதோ ரோஸ்லாம் வந்து வளருதுப்பா, பார்த்தியா அப்பா வெறித்தனமாக ரெடி பண்ணியிருக்கீங்களாடா எஃபெக்டெல்லாம். ஓகே, இதான் வந்து ஃபீமேல் பண்டில். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில் வந்து காமிச்சிட்டேன். அதே மாதிரி அந்த எலைட் பாஸில் என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஃபுல் வீடியோவும் வந்து போட்டாச்சு அந்த எலைட் பாஸை பற்றி. அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. அதில் ஒட்டு மொத்தமாக அந்த எலைட் பாஸில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம் ஒருத்தா இல்லையா அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கார்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மாதத்துக்கான எலைட் பாஸ் ஃப்ரீ ஆட்ரஸ், அடுத்த மாதத்துக்கான எலைட் பாஸ் ஃப்ரீ ஆட்ரஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா ஈவெண்ட்டில் வந்து நமக்கு ஃப்ரீயாக ஒரு லூட் பாக்ஸ் தராங்க. அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட் கோப்ரா லூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறானுங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக ஒரு லூட் பாக்ஸ் தரானுங்க. பார்க்கறதுக்கு கோப்ரா மாதிரி இருக்குது, அப்படியே பாம்பு படம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வாயில் வேறு என்னமோ நெருப்பு எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கானுங்க. சரி, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரம் இழுத்தடிச்சு நம்மளை ஏதாவது இதெல்லாம் பண்ண சொல்லுவானுங்க. அதில் வந்து இந்த ப்ளூ கோப்ரா டோக்கனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணுமா. இந்த க்ளூ வந்துச்சு, இந்த ப்ளூ கோப்ரா டோக்கனை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 25 கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லூட் பாக்ஸை நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுல்ல, பாம்பு பணம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, வாயிலேருந்து நெருப்பாக கக்குதுப்பா, அந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஓகே பரவாயில்ல, ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க, அதுவும் இல்லாமல் நல்லா எஃபெக்டோட தான் இருக்குது. இதில் நம்ம எதுவும் பெருசாக தப்பு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேக்கான பாக்ஸ் கன் பாக்ஸ் கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்லக்குட்டி போன் ஃபயரை வந்து கொடுக்குறானுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கு வந்து நம்ம அந்த ப்ளூ கோப்ரா டோக்கனை எடுக்கணும். அந்த ப்ளூ கோப்ரா டோக்கனை எடுக்கணும் அப்படின்னா மிஷன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேங்களா? மிஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணால் ஒரு நாளைக்கு 5 டோக்கன் தரானுங்க. இந்த ஈவெண்ட் வந்து 28ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி கிடையாது, 28ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து டெய்லி மிஷன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஸ்குவாட் மேட்ச் ப்ளே பண்ணணுமா, அதுக்கப்புறம் வந்து 5 கில் பண்ணணுமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிஎம் மேட்ச். டிடிஎம் மேட்ச்னா டெத் டீம் டெத் மேட்ச்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை ஒன்று ப்ளே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பூயா ஒரு அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா 5 டோக்கன் தருவானுங்க உங்களுக்கு டோக்கனாக. சரி, டோட்டலாக 5 டோக்கன் தருவானுங்க. வாய் வேறு பிளாபர் ஆகுது, என்னன்னு தெரியல மாட்டீங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க, புரியும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது அது வரைக்கும் சந்தோஷம், ஓகேங்களா? நான் இந்த டோக்கன்ஸை வந்து ஒவ்வொரு நாளைக்கு 5 கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 25 வந்துருச்சு அப்படின்னா அந்த லூட் பாக்ஸை ஃப்ரீயாகவே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல டீலு, பார்க்கலாம் என்னன்ட்டு, ஓகேங்களா? இதுக்காக ஒரு வாரம் இழுத்து விடுவீங்களாடா. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரீடம் கோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. இன்றைக்கி வந்து FFBC கிடையாது, FFIC தான் இருக்குது. அதாவது இந்தியா சாம்பியன்ஷிப் தான் இருக்குது. FFBC-க்குலாம் வந்து ரொம்ப கம்மியான மைல் ஸ்டோன் வச்சுருந்தானுங்க, அதனால் நமக்கு ரீடம் கோடு வந்து கிடச்சிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா FFIC இந்தியா சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் பாருங்கள், 75,000 லைவ் வியூஸு, 150,000 லைவ் வியூஸு,
3 லட்சம் லைவ் வியூஸ் என்னடா இவ்வளோத்த வச்சுருந்தேன் எங்கடா பார்க்குறது. அதாவது அந்த வீடியோ வந்து 3 லட்சம் பேர் பார்க்கறது கணக்கு கிடையாது, லைவாக வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் பேர் பார்க்கணுமா, என்னடா கணக்கு இதெல்லாம், டே எவன்டா அவ்வளோ நேரம் பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. ஸோ இதில் கம்ப்ளீட் ஆச்சு, இந்த மைல் ஸ்டோன்லாம் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கருணாகரன் இன்றைக்கி நமக்கு வந்து ரீடம் கோடு வந்து கொடுப்பானுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியா சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமே வந்து எதுவும் கிடைக்கல, இதுக்கு முன்னாடி இருந்த மூணு மேட்ச்லையுமே எதுவுமே வந்து கிடைக்கல, ஏன்னா மைல் ஸ்டோன் வந்து ரீச் ஆகலை. ஸோ இந்த டைம் மைல் ஸ்டோன் ரீச் ஆச்சு அப்படின்னா மேபி நமக்கு வந்து கிடைக்கலாம், பார்க்கலாமே என்னன்ட்டு. ஒரு 9:00 மேலே தெரியும், 9 to 9:30 வந்து நமக்கு தெரியும், கண்டிப்பாக நம்ம ரீடம் கோடும் அப்டேட் பண்ணிடுவோம் கிடைச்சா நம்ம சேனலில், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா இந்த ரேங்க் சீசன் வந்து மாறப்போகுது, இன்றைக்கி தான் வந்து மாறப்போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த ரேங்க் டோக்கன் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் ஏகே அதுக்கப்புறம் வந்து இந்த லூட் பாக்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. புதுசாக வந்து எம்ஐ2பியை வந்து ஆட் பண்ண போகிறாங்க ஒரு ஸ்கின்னு, ஓகேங்களா? அதுக்கு பவர் இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இதை பற்றி நான் நேற்றே வந்து சொல்லியிருந்தேன், அதனால தான் வந்து மறுபடியும் பேசுகிறேன். என்னென்னா இதுக்கு பவர் எதுவும் கிடையாதா, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதுக்கான பவர் என்ன அப்படின்றது இது வரைக்கும் வந்து லீக்ஸில் வந்து நமக்கு கிடைக்கல காய்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி 26ஆம் தேதி இன்றைக்கி தான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, நான் மார்னிங்கே செக் பண்ணிவிட்டு ஏதாவது கொடுத்துருப்பானுட்டு இன்னும் வரல, மேபி ஆஃப்டர்நூன் இல்லைனா ஈவினிங் கூட வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது எக்ஸாக்ட் டைம் என்ன அப்படின்றத தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ2பியை வந்து கன்ஃபார்ம் வந்து நமக்கு ரேங்க் டோக்கனில் வந்து அந்த ரேங்க் டோக்கன் ஸ்டோரில் வந்து கொடுத்துருவானுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கான பவர் என்ன, இது ஒருத்தா இல்லையா எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7000 கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன் ரேங்க் டோக்கன்ஸ், அதெல்லாம் பார்த்து வச்சுங்க, என்கிட்ட இருக்கிறது 5000 தான், இது எடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியலையே. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கோப்ரா குளோவால் எப்படி தரப்போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க. எந்த ஒரு பெரிய லீக்ஸும் வந்து கிடைக்கல காய்ஸ், ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் பார்ட்டி ஈவெண்ட்டில் தான் வந்து நமக்கு இந்த கோப்ரா குளோவால் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பேண்ட் ஸ்கின்னு அப்படி இல்லைனா இந்த புஷ்அப் எமௌண்ட் இருக்குது தெரியுங்களா, ஸோ அந்த புஷ்அப் எமௌண்ட் மோஸ்ட்லி எல்லா சர்வர்லையுமே ஃப்ரீயாக கொடுத்துட்டானுங்க, ஆனால் நமக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுக்கவே இல்லை. மேபி இந்த மாதிரி கலெக்ஷன் பார்ட்டி ஈவெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் யோசிக்கலாம், என்னடா கலெக்ஷன் பார்ட்டின்னு ஒரு மாதமாக சொல்லிட்டு இருக்க, ஈவெண்ட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நானும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன், என்னடா இந்த ஈவெண்ட்டு தான் வரும்னு சொல்லியிருக்கானுங்க, லீக்ஸ்லேயும் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க, பட் இன்னும் வரலையாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி குளோவால் வந்து இதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு கிடைச்ச லீக்ஸ் படி குளோவால் இதில் கொடுத்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இசை எடுத்துலாம் நினைக்கிறேன், ஒரு 1000 டைமண்ட் இருந்தால் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாமே என்னென்ட்டு, ஓரளவுக்கு நல்ல குளோவால் சூப்பராக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, அண்ட் இது பாருங்கள் காய்ஸ், இதை வச்சு தான் நான் சொன்னேன், ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லா சர்வர்லையுமே வந்து அந்த 1 finger புஷ்அப் எமௌண்ட் இருக்கு இல்லையா, அது ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்கானுங்க. 25 பேரை சாவடிச்சா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எக்கச்சக்கமான இதை போட்டு வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்கானுங்க. ஆனால் நம்ம சர்வருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இந்தியன் சர்வருக்கு மட்டும் இது ஃப்ரீயாக ஒன்றும் வரல, மோஸ்ட்லி மற்ற சர்வர் எல்லாத்துக்குமே வந்து இது ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன், மேபி இந்த எமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் பார்ட்டி அந்த இதில் தான் வரலாம், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து முக்கியமான நாள், நாளைக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலே வந்து தலைவனை வந்து எடுத்துக்க முடியும், ஹீரோ கேரக்டரை வந்து ஃப்ரீயாகவே வந்து எடுத்துக்கலாம். ஹீரோ பவர் வந்து என்னன்னா டேமேஜ் டெலிவர்ட் அப்படின்னு போட்டிருக்கானுங்க, டேமேஜை வந்து டெலிவரி பண்ணுவாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமான ஒரு ஆளுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெறித்தனமான பவரை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதனே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். தலைவனோட பவர்னா அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? நாளைக்கே வந்து கிளைம் பண்ணிவிட்டு தலைவர் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இது இன்றைக்கான எல்லா அப்டேட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ், பை பை, சி யூ, டாடா.